இட்டுபோச்சினிமலைக்கு இந்தபடி நம்ம நிமிஷம் வந்து பார்க்க பெற முடியும் பார்த்தீங்கன்னா குக்கு வித் கோமாளி சீசன் ஃபைவோட இன்றைக்கி எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா காலையிலே வந்து வெளியாகிடுச்சு. ஸோ இன்றைக்கி எபிசோடில் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். அதே மாதிரி பிக் பாஸ் பற்றின ஒரு டாக்கும் வந்து இந்த ஒரு எபிசோடில் வந்து வந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எப்பயும் போல் வந்து பார்த்திங்கன்னா ரக்ஷன் வந்து வராரு. ஸோ மணிமேகலை பற்றி ஏதாவது ஒரு ஹிண்ட் மாதிரியோ இல்லை ஏதாவது பேசுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம். பட் மணிமேகலை வந்து இந்த ஷூட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து வெளியிட்டாங்க. பட் அந்த ஒரு ஃபைட் வந்து அதுக்கு முன்னாடியே வந்து நடந்துருச்சு. ஸோ அதனால் அதை பற்றி எதாவது மென்ஷன் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தோம். எந்த இடத்துலையுமே வந்து மணிமேகலை பற்றின ஒரு டாக்கோ எதுவுமே வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ஹிண்ட் மாதிரியோ ஒரு இன்டைரக்டாகவோ எதுவுமே வந்து அந்த இடத்துல வந்து பேசலை. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் வந்து வைல்ட் கார்டு ரவுண்ட் அப்படிங்கிறனால பழைய கண்டஸ்டன்ஸ் எல்லாரையுமே வெல்கம் பண்ணுறாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து சுஜிதா, பிரியங்கா அண்ட் இர்ஃபான் இவங்க வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக ஃபைனலுக்கு போயிட்டாங்க. அடுத்த வாரம் தான் வருவாங்க. இந்த வாரம் வந்து இந்த வைல்ட் கார்டு ரவுண்ட்லேருந்து எத்தனை பேர் ஃபைனலிஸ்ட் ஆவாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் அதுக்கான ஒரு ப்ராசஸாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரையும் வந்து ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்ணுறாங்க. அந்த வகையில் ஃபர்ஸ்ட்டாக வெல்கம் பண்ணுற ஆள் வந்து பார்த்திங்கன்னா ஷாலின் ஜோயா. ஸோ ஜோயா உள்ளே வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ரக்ஷன் வந்து கேட்குறாங்க, என்ன ஜோயா பிக் பாஸ்க்கு போகிற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு டாக் இருக்குது, ஊனேம் தான் ஃபர்ஸ்ட்டில் இருக்குது, என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க அவங்க வந்து அப்படியே சிரிச்சுட்டே வந்து மழுப்புறாங்க. ஸோ அதுக்கப்புறமா திரும்பவும் வந்து பிக் பாஸ் ஹோஸ்டெல்லாம் முடிவாகிறதுக்கு முன்னாடி நீ வந்து உள்ளே போகிற அப்படிங்கிறது தான் வந்து ஒரு பரபரப்பான ஒரு டாக்காக இருந்தது, என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க ஜோயா இருந்துட்டு எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, டே யாரா நீங்கள்லாம் கம்மிட்டுருங்கடா அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, அதுக்கப்புறமா வந்து சரி சொல்லு என்ன பெட்டியெல்லாம் பேக் பண்ணிட்டியா பிக் பாஸ் போகிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப வந்து அந்த பிக் பாஸ் பற்றியே வந்து பார்த்திங்கன்னா ஜோயா கிட்டே வந்து ரக்ஷன் வந்து கேட்டுகிட்டே இருக்காரு. ஜோயா வந்து பார்த்திங்கன்னா இல்லைன்னு மறுக்கவே இல்லை. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆமாம் இல்லை அப்படிங்கிற மாதிரியே ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து சரி விடு நாங்கள் பார்த்துக்குறோம் லான்ச் எபிசோட் அன்னைக்கு நீ போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து முடிச்சது வந்து பார்க்க முடிஞ்சுது. பட் அவர் சொல்லும் போது அவங்க ஜோயா கொடுத்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஓகே இவங்க உள்ளே தான் போகிறாங்க போல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் வந்து வந்தது அப்படின்னு தான் சொல்லணும். வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் ஷாலின் ஜோயா உள்ளே போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா மற்ற கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே ஒவ்வொருத்தராக வந்து உள்ளே கூப்பிட்டாங்க, பூஜா, வசந்த், ஓசி, அதுக்கப்புறம் அக்ஷய் கமல். ஸோ அக்ஷய் கமல் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசன்லேயே வந்து அதிக டைம் வந்து எல்லா எபிசோட்லேயும் வந்து இருந்தது. அவர் எப்பயாவது டான்ஸஸ் ஒன் போனாலும் திரும்பவும் உள்ளே வந்துடுவார். ஸோ இப்போது வெளியே போயிட்டு திரும்பவும் வந்து வைல்ட் கார்டுக்கு வந்து வந்திருக்காரு. ஸோ அவர் வந்து பேசும்போது வந்து என்ன ஃபீனிக்ஸ் அக்ஷய் கமல் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கூப்பிட்றாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தார். ஸோ விடிவி கணேஷ் மட்டும் ஃபர்ஸ்ட் வரல, ஐ திங்க் லேட்டாக வருவார்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்தராக என்ன நடக்குது அப்படிங்கிற பேக் டு பேக் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஷாலின் ஜோயா அவர்கள் பிக் பாஸ்க்கு வந்து அவங்களோட ரியாக்ஷன் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாருக்கும் குத்துக்கோமாலே அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.